வணக்கம். இன்றைக்கி நான் வாசிக்க போகிற சிறுகதை திரு வள்ளிக்கண்ணன் ஐயா அவர்கள் எழுதிய உடைந்த கண்ணாடி என்ற சிறுகதை. கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடைந்த கண்ணாடி. காந்தி குழு குழு என்று பசுமை கவிந்திருந்த மாந்தோப்பில் மாமரங்களுக்கிடையே வளைந்து நெளிந்து அழுத்தமாக பதிந்து கிடந்த ஒற்றையடி பாதையில் அவசரமற்று நடந்து கொண்டிருந்த யுவதியை குலுக்கியது அந்த அழைப்பு. தனது நினைப்பும் தானுமாய் மெதுநடை நடந்த அவள் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். முன்னாலும் பின்னாலும் சுற்றுப்புறத்திலும் அவளது மருண்ட பார்வை புரண்டு சுழன்றது. விடிவின் வெளிச்சம் இருள் அணையை உடைத்து கொண்டு வேகமாக பாய்ந்து பரவும் வேலை. புத்துணர்வும் புதிய எழிலும் இளமையும் குளிர்ச்சியும் ஸ்தாபித்து நின்ற உதய காலம். இரவு போய்விட்ட மகிழ்ச்சி நாளேயோ ஒளியெங்கும் பரவி வருவதை உணர்ந்த அதிசயத்தினாலோ பறவை கூட்டங்கள் ஒரேடியாக கூச்சலிட்டு ஆரவாரித்தன. எங்கோ மறைந்திருந்த குயில் ஓங்கி கூவி தனது உவகையை அறிவித்து கொண்டிருந்தது. காந்திமதி வழக்கம்போல் விடிந்தும் விடியா வெள்ளியை இளம் பொழுதில் ஆற்றை நோக்கி வந்தாள். இனிமேல்தான் ஒருவர் ஒருவராக பெண்கள் வருவார்கள். மழையோ பனியோ குளிரோ கோடையோ கவலையே இல்லாமல் தினசரி தவறாது அதிகாலையில் ஆற்றில் நீராடுவதை வாழ்க்கை நியதியாக வகுத்து கொண்டிருந்த இரண்டு மூன்று ஆண்கள் பெரியவர்கள் இயந்திர ரீதியில் தங்கள் தொழிலை முடித்து கொண்டு திரும்பிவிட்டார்கள். காலை 7 மணிக்கு மேல்தான் ஆற்றங்கரையில் ஜன நடமாட்டம் அதிகரிக்கும். அந்த ஊர்க்காரர்கள் ஆற்றில் நீராடுவதற்கு அவசரப்பட வேண்டிய அவசியமே இல்லைதான். ஆற்றங்கரையை ஒட்டி அமையும் பாக்கியம் பெற்ற ஒரு சில ஊர்களில் அதுவும் ஒன்று. அழகான இடமும் கூட நதியை ஒட்டிய கரை புல் தரிசாக அகன்று செழிப்பான மாந்தோப்புகளாக மாறி ஊரின் கடைசி தெருவோடு கலக்கும். அங்கேயே கடை தெருவும் வீட்டு வரிசைகளும் ஆரம்பமாகி விடுகின்றன. அந்த ஊர்க்காரர்களுக்கு ஆற்றங்கரையே பொழுதுபோக்கும் இடமாகும். ஊர் இளைஞர்களுக்கு சிறு பயல்களுக்கும் ஆற்றின் மணல் பரப்பே விளையாட்டு மைதானம். இதெல்லாம் சாயங்கால நேரத்தில். வைகரையில் போது ஆற்றங்கரை அமைதியின் கொழு மண்டபமாகத்தான் திகழும். அந்த நேரம்தான் காந்திமதி போன்ற யுவதிகளுக்கு அமைதியாய் நீராடிவிட்டு குடத்தில் தண்ணீர் எடுத்து கொண்டு வேகமாய் வீடு திரும்புவதற்கு ஏற்ற நேரம். அவள் தனியாகவோ அல்லது அடுத்த வீட்டு பெண்ணுடனோ வந்து போவாள். இன்று தனியாக வந்தவள் கூப்பிடும் குரல் கேட்டு தோழி லக்ஷ்மி தான் வருகிறாளோ என்று தயங்கினாள். ஒரு கணம்தான் அந்த அழைப்பு தன் தோழியின் குரலில் தொனிக்கவில்லை. எனினும் நினைவு புலனில் ரீங்காரம் செய்த ஒரு பழகிய குரலாகவும் ஒலித்ததே என்ற திகைப்புடன் அவள் முன்னே அடிபெயர்ந்து நகர்ந்தாள். என்ன காந்தி, பயந்துட்டியா? ஹெஹே, தெரித்த சிரிப்பும் மகிழ்வால் முழுதளர்ந்த முகமுமாய் வந்து நின்ற இளைஞனை பார்த்ததும் அவள் முகம் அந்நேரத்திய இயற்கை போல் எழில் பெற்றது. கீழ்திசை வானத்தில் பூத்து கிடந்த இளஞ்சிவப்பு அவள் கன்னங்களிலும் படர்ந்தன. அடிவான விளிம்பிலே ரேகையிட்ட சுடரொளி அவளது விழிகளிலும் பிரகாசித்தது. அத்தா என்ற ஒற்றை சொல்தான் உதிர்ந்தது அவளிடமிருந்து. உணர்ச்சி குழப்பம் அவளை ஊமையாக்கிவிட்டது. நீ இந்நேரத்துக்கு இங்கு வருவாய் என்று எனக்கு தெரியும். அதனால்தான் 5 மணிக்கே எழுந்து இங்கே வந்தேன். சந்திரனின் உள்ளத்தில் ஆனந்தம் ஊற்றெடுத்து குபுகுபுத்தது. அது அவன் பேச்சிலே தெரிந்தது. முகத்தின் மலர்ச்சியில் புரண்டது, கண் வீச்சில் மின்னி மிதந்தது. சுகம்தானா? எப்போ வந்தீங்க? சம்பிரதாய விசாரணை மென்குரலாக உருவெடுத்தது. அவள் பேச்சும் நின்ற நிலையும் உயர்வதும் தாழ்வதுமாக ஊசலிட்ட பார்வையும் அவனுக்கு மகிழ்வளிக்க தவறவில்லை. நேற்று ராத்திரி தான் வந்தேன். நான் வருவதற்கு நேரமாகிவிட்டதால் மாமா அத்தை எல்லோரையும் பார்க்க வரவில்லை. பிறகு வீட்டுக்கு வருகிறேன் என்று அவன் அறிவித்தான். பண்பும் சமூக பழக்க வழக்கங்களும் அவளை உந்தி தள்ளின. அவசியம் வாங்க. இப்போ நேரமாயிட்டது. நான் குளிச்சு முழுகி குடம் விளக்கி தண்ணீர் எடுத்துக்கிட்டு போகணும் என்று கூறியவாறே வேக நடை நடந்தாள். ஆயினும் அவள் மனம் அவன் பக்கமே சஞ்சரித்தது. அதை அடிக்கடி அவள் திரும்பி பார்த்தவாறு நடந்த செயலே உணர்த்தியது. காந்தி, என்னம்மா எவ்வளவு அழகாக வளர்ந்து விட்டாள் என்று வியந்தவனாய் சந்திரனும் ஆறு நோக்கி நடந்தான். வளராமல் எப்படி இருக்க முடியும்? பருவம் அல்லவா? இப்போது அவளுக்கு 17 வயசு இருக்குமே என்று மனம் பெரியதனம் பண்ணியது. காந்திமதியும் அவன் அழகையும் தன் உள்ளத்தை ஈர்க்கும் உடல் வளர்ச்சியையும் பற்றிதான் எண்ணியிருக்க வேண்டும். அவனோடு நடந்து அவசியத்தோடும் அவசியம் இல்லாமலும் பல பல பேசி பதில் பெற்று காதினிக்க மனம் இனிக்க மகிழ்வுற வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு மட்டும் இல்லாமலா போயிற்று?
நிறையவே இருந்தது. ஆனால் அவ்விதம் செயல்புரிய துணிந்தாலோ பார்க்கிறவர்கள் என்னதான் நினைக்க மாட்டார்கள். ஊர்க்காரர்கள் எவ்வளவோ பேசுவார்களே, அதற்கெல்லாம் இடம் கொடுக்கலாமா? அஞ்ச வேண்டுவனவற்றை அஞ்சுவதுதானே அறிவுடைமை. அவள் பண்பு அதை அவளுக்கு உணர்த்தியது. அவனுடைய அறிவு அதையே அவனுக்கு எடுத்து கூறியது. ஆகவே அவள் பாட்டுக்கு அவள் வேலையை செய்தாள். அவன் தனது அலுவல்களை கவனித்தான். ஆனாலும் மனசுக்கு விலங்கு பூட்ட முடியுமா? கண்ணோட்டத்துக்கு கடுங்காவல் தண்டனை விதிப்பதும் சாத்தியமில்லையே. சின்ன வயசில் 3-4 வருஷங்களுக்கு முன்பு கூட காந்தி இப்படியா இருந்தால் வாய் கொடுத்து வாயடி வாங்குவதில் களிப்பு காணும் சுபாவம் உடையவளாக இருந்தாளே. ஒரு சமயம் அது நினைவு இனித்தது அவன் உள்ளத்தில். அது தந்த மனதை ருசித்தவனாய், அவள் அதை எப்படி ரசிக்கிறாள் என்று அறியும் ஆவல் கொண்டவனாய் சந்திரன் அவள் பக்கம் பார்வையை எறிந்தான். காந்திமதி குடத்தை பளபளவென்று மின்னும்படி தேய்த்து கழுவி மணல் மீது வைத்துவிட்டு நீரில் இறங்குகிறாள். அப்போது அதிர்ஷ்டவசமாக ஆற்றில் வேறு எவருமே இல்லை. அதனால் சந்திரனின் விளையாட்டு குணம் தலையெடுத்தது. அவளோடு குறும் செய்தும் கேலி பேசியும் மகிழ்வதற்குரிய உரிமையை அவர்களுடைய உறவு முறை கொடுத்திருந்தது. சந்திரன் மெதுவாக குடத்தை ஆற்றில் மிதக்க விட்டான். காந்தி நீந்தி சென்று குடத்தை எடுத்து வந்தாள். அவன் மீது அவளுக்கு கோபம் வந்தது. ஆனால் அதில் மகிழ்ச்சி அவளுக்கு இல்லாமல் இல்லை. போங்காத்தா, ஆற்றில் வைத்து இப்படியா விளையாடுவது? யாராவது பார்த்தால் என்று சினிங்கினாள். உன்னோடு தாராளமாய் பேசலாம் என்று தானே நான் ஆற்றங்கரைக்கு வந்தேன். நீ என்னடான்னா ரொம்பவும் வெக்கப்படுகிறாயே என்றான் அவன். இப்பவும் நாம் சிறு பிள்ளைகளா என்று அவள் முணங்கினாள். விளையாட்டு பிள்ளைகள் என்று கூறி சந்திரன் அவள் மீது நீரை வாரி இறைத்தான். ஐயோ, சும்மா இருங்களேன், ஆட்கள் வருகிற நேரமாச்சு என்று அழும் குரலில் முணுமுணுத்தாள் அவள். தண்ணீருக்குள்ளே ஓடி பிடித்து விளையாடலாமா என்று கேட்க வந்தேன். முந்தி நீயும் உன் தோழிகளும் கண்ணாமூச்சி ஆடினீர்களே, அப்போ நீ? அவள் தன் குழப்பத்தை மறைப்பதற்காக நீரில் மூழ்கி எழுந்தாள். சிரித்து கொண்டே கரை ஏறினாள். அவள் அதை எப்படி மறக்க முடியும்? அதை பற்றி அவள் பேச தயார்தான். ஆனால் கரையில் சில பேர்கள் வந்து கொண்டிருந்தார்களே. அவர்களை கண்டதுமே சந்திரன் மெதுவாக அங்கிருந்து நகர்ந்து விட்டான். இல்லாவிடில் இப்பவும் அதுபோல் நேர்ந்து உன் முகம் எப்படி மாறும் என்பதை பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது காந்தி என சொல்லியிருப்பான். 3 வருஷங்களுக்கு முன்பு நடந்த அவ்வேடிக்கை நித்திய பசுமையோடு அவன் நினைவில் நின்றது. அப்பொழுது காந்திமதிக்கு 14 வயசு ஆரம்பித்திருந்தது. அவளும் அவளை ஒத்த வயசு பெண்களும் வீட்டு முற்றத்தில் ஓடி பிடித்து விளையாடி கொண்டிருந்தார்கள். மாலை நேரம், பெரியவர்கள் தலை காட்டாத இடம். சந்திரனும் அவன் நண்பனும் எங்கோ திரிந்துவிட்டு வந்தார்கள். காந்திமதியின் கண்கள் துணியால் இறுகி கட்டப்பட்டிருந்தன. அவள் இரு கைகளையும் முன்னீட்டி காற்றில் துழாவி யாராவது பிடியில் சிக்குவார்களா என்று தேடி திரிந்து கொண்டிருந்தாள். தோழிகள் ஆளுக்கு ஒரு இடத்தில் பதுங்கி நின்று குரல் கொடுத்து முன்னே வந்து அவள் கைவீச்சுக்கு எட்டாத தூரத்தில் நின்று குதித்து கேலி பேசி ஏய்ப்பு காட்டியும் களிப்புற்று ஆட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அங்கே கலகலப்புக்கும் கூச்சலுக்கும் குறைவில்லை. ஏ சந்திரா, காந்தி யாரையோ தேடுகிறாளே, உன்னைதானா என்னமோ என்று நண்பன் கேலி பண்ணினான். சந்திரனின் இயல்பான குறும்புத்தனம் வாலாட்டவே, சத்தம் போடாதே, நான் ஒரு வேடிக்கை பண்ணுகிறேன் என்று சொல்லிவிட்டு முன்னால் நகர்ந்தான். பேசாதீங்க, ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்று வாயை விரல்களால் புத்தி ஜாடை காட்டி தோழிகளை எச்சரித்துவிட்டு காந்தியின் முன்னால் போய் நின்றான். அவனை கண்டதும் மற்ற பெண்கள் ஒதுங்கி கொண்டார்கள். என்ன நடக்கிறது பார்க்கலாமா என்று துடிப்பு அவர்களுக்கும் இருந்தது. சந்திரன் அப்படியும் இப்படியும் நகர்ந்து சிறிது பாய்ச்சல் காட்டிவிட்டு நின்றான். முன் நீண்டு அகப்பட பிடிக்க வேண்டும் என்ற தவிப்போடு துழாவிய வலைக்கரங்கள் இரண்டும் அவனை நெருங்கின. இதோ பிடித்தாச்சு என்று உற்சாகத்தோடு கூவியவாறே காந்தி அவன் கையை பற்றினாள். ஓஹோய், காந்தி மாப்பிள்ளையை பிடித்து விட்டாள் டோய். காந்தி, அது யாருடி இப்படி கூச்சலிடும்? கனைத்தும் கத்தியும் தோழிகள் ஆரவாரித்தனர். சரி, புடிச்சாச்சு, அப்புறம் என்ன காந்தி என்று கேட்டுக்கொண்டே அவன் கண்கட்டை அவிழ்த்து விட்டான் சந்திரன். காந்திமதியின் எலுமிச்சம்பழ நிற முகம் தக்காளி படமாய் சிவப்பேறி மினுமினுத்தது. அவள் கண்கள் பனித்தன. போங்கம்மா, விளையாட்டில் இப்படிதான் பண்றதாக்கும் என்று சீற்றம் காட்டினாள் அவள். நாங்க என்னடி செய்தோம்? நீ எங்களின் யாரையும் பிடிக்காமல் உன் அத்தானை ஆசையோடு கைப்பிடித்து கொண்டால் அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் என்று ஒரு வாயாடி கத்தினாள். அதுதானே, விளையாட வந்துவிட்டு இப்போ கோபிக்கிறதுல அர்த்தமே கிடையாது என்றான் சந்திரன். நீ பெரிய அண்ணாவி, தீர்ப்பு கூற வந்துட்ட, உன்கிட்ட யாரும் கேட்கலப்போ என்று அவள் எரிந்து விழுந்தாள். பெண்கள் விளையாடுகிற இடத்திலே வெட்கமில்லாமலே குறுக்கே வந்து விழுந்துட்டு அதுக்கு இப்போ என்னம்மா செய்யணுங்கிற? என் கண்ணை கட்டி விடணும்னு சொல்றியா? கட்டி விடு, நீ என்னை பிடிச்ச மாதிரி நானும் பதிலுக்கு உன்னை பிடித்து என்றான். தோழிகள்
டோடோய் என்று கூச்சலிட்டு கை கொட்டி பலத்த ஆரவாரம் செய்தார்கள். காந்திமதி ஓடி போய் ஒளிந்து கொண்டாள். அதன் பிறகு அவள் அவன் முன் 2 நாட்கள் தென்படவில்லை. இருந்தாலும் அவளுக்கு அவன் மீது கோபம் இல்லை என்பதை அவள் வாயினாலேயே அவன் பின்னர் அறிந்து கொண்டான். தனது ஆசை அத்தான் என்ன குறும்பு பண்ணினாலும் அவளுக்கு கோபமும் வேதனையும் கண்ணீரும் பொங்கி எழும்படி குறும்புகள் செய்தாலும் காந்திமதி அன்போடு சகித்து கொள்வாள். அது சந்திரனுக்கு நன்றாக தெரியும். காந்திமதி 12 வயசு சிறுமியாக இருந்தபோது வீட்டு தோட்டத்தில் இருந்த மாமரத்தின் தாழ்ந்த கிளையில் ஒற்றை கயிறை நீளமாக கட்டி ஊஞ்சல் அமைத்திருந்தாள். அதில் அமர்ந்தும் நின்றும் வேகமாக ஆடுவதில் அவளுக்கு சிநேகிதிகளுக்கும் ஆர்வம் அதிகம் உண்டு. வீட்டு வேலைகளை செய்து முடித்த பிறகு எந்நேரத்திலும் அவர்கள் தோட்டத்தில் தான் காணப்படுவார்கள். ஒரு நாள் தோழிகளின் வருகையை எதிர்நோக்கியபடி காந்தி தனியாக ஊஞ்சலாடி கொண்டிருந்தாள். தற்செயலாக அங்கு வந்து சேர்ந்தான் சந்திரன். அவளை அறியாமல் பின்புறம் சென்று அவளை தள்ளினான். ஊஞ்சல் தனித்து வரும்போது அவள் முதுகில் கை வைத்து வேகமாக முன் தள்ளிவிட்டான். ஊஞ்சலின் வேகம் அதிகரித்தது. காந்தியின் பயமும் வளர்ந்தது. திரும்பி பார்ப்பதற்கு துணிவில்லை அவளுக்கு. கயிற்றை கைகளால் இறுக பற்றி கொண்டு, யார் அது, யார் இப்படி தள்ளுவது, மெதுவாக தள்ளுடி, நான் கீழே விழுந்து விடுவேன் என்று கத்தினாள். சந்திரனோ மௌனமாக சிரித்து கொண்டே மேலும் பலமாக தள்ளினான். ஐயோ, பயமாக இருக்கிறதே, ஏ குரங்கே, யார் இப்படி ஆட்டுறது, அப்புறம் நான் நல்லா ஏசுவேன், ஆட்டாமல் தள்ளு நில்லுடி என்று கூச்சலிட்டாள். அப்படியே செய்கிறேண்டி, இதுதான் கடைசி தடவடி என்று வேகமாக தாழ்ந்து வந்த ஊஞ்சலை பிடித்து அதிகமாக பலத்தோடு முன்னுக்கு தள்ளிவிட்டான். ஐயோ அம்மா அம்மா என்று அலறிய காந்தியின் குரலில் பயம் வீறிட்டது. அவள் கைப்பிடி தளர்ந்தது. அவளே குப்புற விழுந்தாள் தரை மீது. அப்பொழுதுதான் தனது செயலின் கொடுமை அவனுக்கு உரைத்தது. பயமும் குழப்பமும் நெஞ்சை அழுத்த அவன் அவளருகே ஓடினான். காந்தி, காந்தி என்று தவியாய் தவித்து உருகினான். அவள் நெற்றியில் பலத்த காயம் என்றே தோன்றியது. அதிலிருந்து இரத்தம் பெருகி புருவத்தை நனைத்து சொட்டியது. சந்திரன் பயந்து நடுங்கிவிட்டான். காந்தி, தெரியாமல் இப்படி செய்து விட்டேன், உன்னை கீழே தள்ளணும்னு வேகமாக பிடிச்சு தள்ளலை, விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டேன் என்று பரிதாபமாக திரும்ப திரும்ப சொன்னான். காந்திமதி வாய் திறந்து பேசவில்லை. அவனை ஏறெடுத்து பார்க்கவில்லை. தாவணியால் நெற்றி காயத்தை அழுத்தியபடி மெதுவாக எழுந்தாள். அவள் கண்கள் நீரை கொட்டி கொண்டிருந்தன. அடிப்பட்ட வேதனையும் மனதில் வேதனையும் அவளுக்கு மிகுதியாக இருந்தன என்பதை அவன் உணர முடிந்தது. என்னை மன்னிச்சிடு காந்திமதி, நான் வேணும்னு செய்யலை என்று துயரத்தோடு மொழிந்தான் அவன். தள்ளாதே தள்ளாதேன்னு கெஞ்சினதை கூட கேட்காமல் பிடிச்சு தள்ளி போட்டு இப்போ மன்னிப்பான், மன்னிப்பு என்று என்ன வேண்டி கிடக்கு மன்னிப்பு என்று கொதிப்போடு கூறிவிட்டு அவள் திரும்பி பாராமலே அங்கிருந்து நடந்தாள். அவள் அப்பா அம்மாவிடம் சொல்லிவிடுவாள் தனக்கு சரியானபடி ஏச்சு கிடைக்கும் என்று நிச்சயமாகப்பட்டது அவனுக்கு. அதனால் அவன் நேரே வீட்டுக்கு போகாமல் ஆற்றங்கரை பக்கம் சென்று பொழுதை ஓட்டினான். அவன் மன குறுகுறுப்பு தணியவில்லை. இருட்டும் வேளையில் அவன் வீடு வந்தான். ஏ சந்திரா, இங்கே வா, காந்தி முகத்தை நீயே பார் என்று குரல் கொடுத்தாள் அவன் அம்மா. அவன் குற்றம் செய்த நெஞ்சு சுமை அழுத்த என்னவோ ஏதோ என்ற கலவரம் தள்ள மெதுவாக சென்றான். காந்தி நடந்துள்ள அனைத்தையும் சொல்லியிருப்பாள். இப்பொழுது உரிய தண்டனை கிடைக்கும் என்று மனம் அறிந்தது. காந்திமதியின் நெற்றி புடைத்திருந்தது. முகமே வீங்கிவிட்டது போல் தோன்றியது. சந்திரன் பயந்து கொண்டே வந்ததை கவனித்த அவள் உதடுகளில் சிறு சிரிப்பு ஊர்ந்தது. அவள் அவனை பார்த்த பார்வையிலும் ஏதோ அர்த்தம் மறைந்து கிடந்தது. அவன் உள்ளத்தில் பயம் நிறைந்திருந்த போதிலும் அவளுக்காக அனுதாபமும் கவலையும் கொள்வதற்கும் இடம் இருந்தது. ஊஞ்சல் என்ன ஊஞ்சல் வாழுது, அப்படியே ஆட நினைச்சாலும் வீட்டுக்குள்ளே சங்கிலிகளையும் ஊஞ்சல் பலகைகளையும் மாட்டி ஏறி இருந்து ஆடுறது, மரத்திலே கயிற்றை கட்டி கொண்டு ஆடுவானேன், கயிறு அறுந்து கீழே விடுவானேன், நல்ல காலம், லேசாக போயிட்டு. சந்திரனின் அத்தை தன் மகளை கண்டிக்கும் தோரணையில் பேசினாள். அவள் பேச்சுக்கு விளக்கம் கொடுப்பது போல் அவளுடைய தாய் விஷயத்தை எடுத்து சொன்னாள். கயிற்றில் உட்கார்ந்து வேகமாக ஊஞ்சல் ஆடிய போது கயிறு அறுந்து அவள் தானாக கீழே விழுந்து விட்டதாக காந்திமதி அம்மாவிடம் சொல்லியிருக்கிறாள். இதை புரிந்து கொண்டதும் அவன் அதிக மகிழ்வு கொண்டான். காந்தி பேரில் அவனுக்கு இருந்த பிரியமும் அதிகரித்தது. அவன் நன்றியோடு அவளை பார்த்தான். அவள் கண்களில் குறும்புத்தனம் சுடரிட்டது. அவளிடம் கேலியாக ஏதாவது சொல்ல வேண்டுமென்று அவன் மனம் துடித்தது. ஆனால் அப்படி ஏதாவது சொல்ல போனால் அவள் கோபம் கொண்டு உண்மையை அறிவித்து விட்டாள். அந்த பயம் அவன் வாய்க்கு தடை போட்டது. சில அனுதாப வார்த்தைகளை தான் சொல்ல முடிந்தது அவனால். இவ்வாறு சின்னஞ்சிறு வயசிலிருந்தே காந்திமதிக்கு தன்னிடம் அதிக ஆசை உண்டு என்பதை எடுத்து காட்டும் இனிய நினைவுகளை அசை போட்டவாறே நீராடிவிட்டு சந்திரன் மெதுவாக வீடு நோக்கி கிளம்பினான்.
காந்தி போய் எவ்வளவோ நேரமாயிருந்தது. ஆற்றோரத்து அழகிய ஊரிலிருந்து படிப்பதற்கென்று பக்கத்து நகரம் சென் ஒன்றில் குடியேறிய குடும்பங்களில் சந்திரன் குடும்பமும் ஒன்று. அவன் தந்தை இறந்த பின்னரும் தாய் பிள்ளைகளை படிக்க வேண்டும் என்பதற்காக நகரிலேயே வசித்து வந்தாள். சந்திரனின் அண்ணன் சேதுராமன் காலேஜ் படிப்பை முடித்துவிட்டு ஏதோ ஒரு உத்தியோகத்துக்குரிய படிப்பு படித்து கொண்டிருந்தான். சந்திரன் 10வது பாஸ் செய்த பிறகு வேலை தேடுகிறேன் என்று ஊரை சுற்றி வந்தான். கிராமத்திலிருந்த வீட்டையும் நிலத்தையும் அவர்கள் மாமா மேற்பார்வை பார்த்து வந்தார். ஆண்டுதோறும் விடுமுறை காலத்தில் பார்வதி அம்மாள் மகன் சந்திரனோடு கிராமத்துக்கு வந்து தங்கியிருப்பாள். சேதுராமன் நண்பர்களோடு வெளியூருக்கு சுற்ற போய்விடுவான் அல்லது நகரத்திலேயே தங்கிவிடுவான். ஆற்றங்கரை அருகே இருந்தாலும் அழகான ஊராக இருந்தாலும் பட்டிக்காட்டு ஊர் அவனுக்கு பிடிப்பதில்லை. அவன் ஒரு மாதிரி முசடு, சிடுசிடுத்த அண்ணாவி என்பதுதான் மாமாவின் கருத்து. மாமா சிதம்பரம் பிள்ளைக்கு சின்ன மருமகன் மீதுதான் பிரியம் அதிகம். சின்ன மாப்பிள்ளை பிள்ளை என்று அன்போடு முகமலர்ச்சியோடும் அழைத்து ஏதாவது பேச்சு கொடுப்பார். தமது அருமை மகள் காந்திமதியை சந்திரனுக்கு கட்டி கொடுத்து அவனையும் ஊரோடு இருக்கும்படி செய்து விடலாம். நிலத்தை பார்த்து கொள்வதோடு வேலைக்கு படித்து கணக்கு பிள்ளையாக உத்தியோகம் பெற்றுவிட்டால் காந்திமதியின் குடும்ப வாழ்க்கை உல்லாசமானதாக விளங்கும். இவ்விதம் அவர் திட்டம் வகுத்திருந்தார். அது அவர் மனைவிக்கும் பிடித்திருந்தது. காந்திமதிக்கு கசந்தா கிடக்கும். காந்திமதி பெரிய மனுவழி ஆனவுடன் சிதம்பரம் பிள்ளை பார்வதி அம்மாளிடம் தமது கருத்தை அறிவித்தார். அவளுக்கும் திருப்திதான். உங்கள் வார்த்தைக்கு நான் என்றைக்காவது மறுவார்த்தை பேசியது உண்டானாச்சி. நீங்க வந்து எல்லாருக்கும் நல்லதை எண்ணிதானே காரியம் செய்வீங்க. சந்திரனுக்கு காந்தி என்றாலே உசுறு. காந்திக்கும் சின்ன அத்தான் மேலே ஆசைதான் என்று அவள் சொன்னாள். பெரியவனுக்கு காந்திமதியிடம் வெறுப்பில்லை, விருப்பமில்லை என்று அவள் அறிந்திருந்தாள். காந்திமதி அவ்வப்போது அத்தை வீட்டில் தங்கி போக வருவதுண்டு. அவள் தோற்றமும் அழுக்கு பாவாடையும் பழந்துணியை கிழித்து தலை பின்னலை முடிந்து வைத்திருப்பதும் சேதுராமனுக்கு பிடிக்காது. மூஞ்சியை பாரு, பணங்கா மாதிரி, சுத்த பட்டிக்காடு என்று குத்தலாக சொல்வான். அவளுடைய வாயரட்டையும் அவனுக்கு மகிழ்வு தந்ததில்லை. ஆனால் சந்திரனோ வேண்டுமென்றே அவள் வாயை கிளறி வம்பு கிழித்து வசவு வாங்கி கட்டி கொள்வதில் உற்சாகம் காட்டுவான். காந்திக்கும் சந்திரனுக்கும் தான் ரொம்பவும் பொருத்தம். அம்மான் பிள்ளை, அத்தை பிள்ளை என்பது சரியாகத்தான் இருக்கிறது. இரண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் இசலிக்கொண்டே இருக்கிறார்களே, அப்படி கலகலப்பாக இருப்பதும் நல்லாதான் இருக்கு என்று பெரியவர்கள் பெருமைப்படுவதும் வழக்கம். இரண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைத்து விடலாம் தான். ஆனால் பெரியவன் இருக்கிற போது சின்னவனுக்கு எப்படி முதலில் கல்யாணம் பண்ண முடியும்? மாமா பெண் தேடி பெரியவனுக்கு கல்யாணத்தை முடித்து விடலாம் என முயன்ற போது சேதுராமன் தான் குறுக்கிட்டான். எனக்கு கல்யாணத்துக்கு இப்போ என்ன அவசரம்? உத்தியோகம் கிடைக்கட்டும், அதன் பிறகு பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது கல்யாணத்தை பண்ணி கொண்டு யார் கஷ்டப்படுவது என்று உறுதியாக கூறினான் அவன். அவனுடைய மனசை யாரும் மாற்ற முடியவில்லை. வருஷமாக ஆக வயசாகி கொண்டே போகிறதே, நம்ம காந்தியை எவ்வளவு காலம் வீட்டோடு கன்னியாகவே வைத்து கொண்டிருக்க முடியும் என்று காந்திமதியின் அம்மா முணுமுணுக்க தொடங்கினாள். இந்த தடவை பார்வதி வரட்டும், ரெண்டிலே ஒன்று நிச்சயமாக முடிவு பண்ணி விடுவோம். சேதுராமனும் இம்முறை இங்கே வருவதாக சொல்லியிருக்கிறான். இரண்டு பேர் கல்யாணத்தையும் சேர்த்தே முடித்து விடலாம் என்றார் சிதம்பரம் பிள்ளை. என்ன மாமா, சௌக்கியமெல்லாம் எப்படி என விசாரித்தபடி வந்து சேர்ந்தான் சந்திரன். நான் நேற்று இரவே வந்து விட்டேன், அம்மாவும் அண்ணனும் இன்று வருவார்கள் என்று தெரிவித்தான். கல்யாண விஷயமாக சேது என்னவாவது சொன்னானா? அவன் எண்ணம் தான் என்ன, உனக்கு தெரிந்திருக்குமே என்று மாமா அவனிடம் விசாரித்தார். அண்ணாச்சி, இது போன்ற விஷயங்களை என்னிடம் சொல்வது கிடையாது, அவர்கள் அபிப்பிராயம் என்னவோ எனக்கென தெரியும் என்று கூறி சிரித்தான் சந்திரன். காந்திக்காக நான் ஒரு பிரசன்ட் வாங்கி வந்திருக்கேன், அருமையான கண்ணாடி, கையழகம் கண்ணாடியை வைத்து கொண்டு அதிலும் ரசம் போய் மங்கிவிட்டதே. அவள் சிரமப்படுவதை நான் ஒரு சமயம் பார்த்திருக்கிறேன், அதனாலே நல்ல கண்ணாடியாக ஒன்று வாங்கி வந்தேன் என்று சொல்லி முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்றை அவரிடம் கொடுத்தான். காந்திமதியின் மகிழ்ச்சியை அவளது வளையல்களின் கலகலப்பு சொல்லியது. இன்றைக்கு மாப்பிள்ளைக்கு மத்தியான சாப்பாடு நம்ம வீட்டிலே என்று சொன்னார் சிதம்பரம் பிள்ளை. சரி அப்புறம் வரேன் என்று கூறி எழுந்த சந்திரனின் கண்கள் வீட்டின் உட்பக்கம் துழாவின. அவை ஏமாறவில்லை. காந்திமதி அவன் பார்வையில் படும் இடத்தில் நின்றாள். ஒரு கையில் கண்ணாடியை வைத்து கொண்டு அதை அவள் தன் முகத்துக்கு நேராக எதிரே பிடித்திருக்கவில்லை, ஒரு கன்னத்தின் பக்கம் வைத்திருந்தாள். அதில் அவள் முகத்தில் ஒரு கோணம் தெரிந்தது. குறுகுறுக்கும் விழி ஒன்றும் குறும்ப சிரிப்பு தீட்டும் இதழ்களில் ஒரு பகுதியும் மின்னின. அவள் கண்கள் சிரித்தன, இதழ்கள் சிரித்தன, முகம் முழுவதுமே சிரிப்பால் மலர்ந்து எழிலுற்று விளங்கியது.
கண்ணாடியின் வளவளப்பு சிறந்ததா, அதனுடன் போட்டியிடும் கன்னத்தின் மினுமினுப்பு சிறந்ததா, இப்படி பரீட்சை நடத்துகிறாளோ என்னவோ என்று சிரித்தது அவன் உள்ளம். அதனால் அவன் முகமும் சிரித்தது. மகிழ்வு குலுங்கும் உள்ளமும் உருவமும் பெற்றவனாய் வெளியே போனான் சந்திரன். காலம் மனித உள்ளங்களோடும் உணர்வுகளோடும் விளையாட தவிக்கிறது. விபரீத வேடிக்கைகளை விதைத்து மனித வாழ்க்கையையே தாறுமாறாக்கி விடுகிறது என்பதை சந்திரன் அந்த வேளையில் அறிந்திருக்கவில்லைதான். ஆனால் சீக்கிரம் அவன் உணர்ந்து கொள்வதற்கு காலமே துணை புரிந்தது. சந்தோஷமாக வெளியே சென்ற சந்திரன் மகிழ்வே உருவானவன் போன்று அங்கே திரும்பி வருவதற்குள் 3 மணி நேரம்தான் ஓடியிருந்தது. ஆயினும் அது அவனுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்திவிட்டிருந்தது. சந்திரன் திரும்ப வந்தபோது அவ்வீட்டிலே ஏதோ சோக நிழல் கவிழ்ந்து கிடந்தது போல் உணர்ந்தான். சிதம்பரம் பிள்ளையின் முகத்தில் வாட்டம் மட்டும் படிந்திருக்கவில்லை. கவலையும் சிந்தனையும் முகாமிட்டிருப்பதை அவன் காண முடிந்தது. உள்ளே அடியெடுத்து வைத்த சின்னம்மா பிள்ளையை கண்டதும் வழக்கமாக ஏற்படும் அலர்ச்சி அவன் முகத்தில் படரவில்லை. மாறாக ஒரு வேதனை படர்ந்ததாக தோன்றியது. அவர் கண்கள் அவன் முகத்தில் பதிந்தன. எனினும் அவனை பாராத பார்வையே அவ்வேளிகளில் படலம் போல் படிந்து நின்றதாக தெரிந்தது. என்ன மாமா என்றான் அவன் பெருமூச்செறிந்தார் பிள்ளை. அவன் அக்கறையோடு கேட்கலானான், ஏ மாமா ஒரு மாதிரி இருக்கிறீங்க, திடீர்னு உடம்புக்கு ஏதாவது? சிதம்பரம் பிள்ளை பரிவோடு பாசத்தோடு வேதனையோடு அவனை உற்று நோக்கினார். சந்திரா என்றார். எதை முதலில் ஆரம்பிப்பது, சொல்ல வேண்டியதை எப்படி சொல்வது என்று புரியாதவராய் மனக்குழப்பத்தோடும் உணர்ச்சிகளின் குழப்பத்தோடும் அவர் அவனை பார்த்தார். என்ன மாமா என்று பதறினான் அவன். நீ வீட்டில இருந்து தானே வார என்று அத்தை குரல் கொடுத்தபடியே முன்னறைக்கு வந்தாள். இல்லையே, நான் வீட்டுக்கே போகலையே, எங்கெங்கோ சுத்திட்டு வருகிறேன் என்று திகைப்போடு பேசினான் சந்திரன். உன் அண்ணன் இங்கே வந்திருந்தான் என்று இழுத்தாள். ஓ என்றான் அவன். சந்திரா உட்காரப்பா என்றார் மாமா. உன்னிடம் இதை எப்படி சொல்வது என்றே புரியவில்லையே, ஆனாலும் சொல்லிதான் ஆகணும். தயக்கம் அவர் பேச்சுக்கு தடை போட்டது. சந்திரனின் உள்ளத்திலே இனம் புரியாத ஒரு கலக்கம் புகுந்தது. சும்மா சொல்லுங்க மாமா, ஏதாக இருந்தாலும் என்ன என்றான். சேதுராமன் கல்யாணம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறான். அட பைத்தியக்கார மனுஷா, இதுக்கா இவ்வளவு பீடிகை என்று நினைத்தான். என்னமோனு நான் பயந்து விட்டேனே என்று கூற வேண்டும் போலிருந்தது அவனுக்கு. மாமா தொடர்ந்து பேசினார். கல்யாணம் செய்து கொள்வது என்றால் காந்திமதியை தான் கல்யாணம் செய்து கொள்வேன். அவளை எனக்கு தர இஷ்டமில்லை என்றால் இந்த வருஷமும் எனக்கு கல்யாணம் கிடையாது. இன்னும் 5-6 வருஷத்துக்கு நடக்காது. சந்திரனுக்கும் இப்போ நடக்க முடியாது. அவன் தண்டச்சோறு தின்றுவிட்டு ஊரை சுற்றி வருகிறான். அவன் எப்படி குடும்பம் நடத்த முடியும் என்று சொன்னான். அவன் பிடிவாத குணம்தான் உனக்கு தெரியுமே. காந்தி மீது உனக்குத்தான் பிரியம் கிடையாதே என்று சொன்னேன். யார் அப்படி சொல்வது? அவ சின்ன பிள்ளையாக இருந்தபோது பம்பை பரட்டையாக திரிந்தபோது அவளை நான் அலட்சியமாக பார்த்திருப்பேன். போன வருஷம் காந்தியை தற்செயலாக நான் பார்க்க நேர்ந்தது. குத்துவிளக்கு மாதிரி இருக்கிறாள் என்று தோன்றியது. அவள் என் மாமா மகள் என்பதில் எனக்கு மிகவும் பெருமையும் ஏற்பட்டன. அவளை கல்யாணம் செய்து கொள்ள எனக்கு உரிமை இல்லையா என்ன? இப்படி எவ்வளவோ சொன்னான். சரி, நீங்கள் என்ன சொன்னீர்கள் என்று சந்திரன் கேட்டான். நான் என்னத்தை சொல்றது என தயங்கினார் பெரியவர். அண்ணனுக்கு முடிவாக என்ன சொன்னீர்கள்? மாமாவின் தீர்மானத்தை அறிய தவித்தான் அவன். அவன் அப்படி பிடிவாதமாக பேசுகிற போது நான் என்ன செய்வது சந்திரா? காந்தியை எவ்வளவு வருஷங்கள் கன்னியாகவே வைத்து காப்பாற்ற முடியும்? ஆமாம், அண்ணாச்சிக்கு நல்ல உத்தியோகம் கிடைத்துவிட்டது. நகரத்தில் சுகமாக வசிக்க முடியும். உங்கள் மகள் சௌக்கியமாக வாழட்டும் என்று கூறிவிட்டு திரும்பி நடக்கலானான் சந்திரன். சந்திரா, சந்திரா எங்கே போகிற என்று கத்தினார் மாமா. இனி அது என் கவலை, எனது வாழ்க்கை என்றுமே என்னுடைய பிரச்சனை என்று கூறியபடியே நடந்தான் அவன். சாப்பிடாமல் போகிறாயே சந்திரா, உனக்காக விசேஷமாக சாப்பாடு தயாரித்து என்று அத்தை பேச்செடுத்தாள். என் பசி எல்லாம் போயே போய்விட்டது என்று கூறிய சந்திரன் வாசல் நடை அடைந்தான். அவன் வீட்டினுள் திரும்பி பார்க்கவும் விரும்பவில்லை. ஆயினும் அவன் செவிகளை தாக்க தவறவில்லை ஒரு ஓசை. கை தவறி கீழே விழுந்து உடைந்த கண்ணாடி எழுப்பிய சிலீர் ஓசை அது. நெடிய பெருமூச்சு ஒன்றை உந்தியபடி தெருவில் இறங்கி வேகமாக நடந்தான் சந்திரன். அப்பொழுது வெயில் நன்றாக காய்ந்து கொண்டிருந்தது. எனினும் எங்கும் இருண்டு கிடந்ததாகவே தோன்றியது அவனுக்கு. இதோட இந்த கதை முடியுது நண்பர்களே. என்னதான் இரண்டு பேரும் காதலிச்சாலுமே அண்ணன் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பத்தினால அவன் தன்னோட காதலியை அண்ணனுக்காக விட்டு கொடுத்தாலும் அந்த பெண்ணுக்கும் மனம் இல்லைன்னு தான் தெரியுது. அதனால தான் அந்த கண்ணாடி
நொறுங்கியது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த கதையில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.